வெல்கம் டு மை சேனல் அன்பு டாகிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கல் உப்பு தீபம் ஏற்றும் முறை அப்படிங்கிறது பல பேருக்கு இப்போ வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோவை போடுறேன். இதனால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, வீட்டில் இருக்கிற மன கஷ்டங்களை நீக்கிற ஒரு தீபமாக இது அமையுது. உப்புங்கிறது மகாலட்சுமியினுடைய வடிவமாக சொல்கிறாங்க. அந்த மகாலட்சுமியினுடைய வடிவமாக கருதுகிற உப்பை, கல் உப்பை தான் நம்ம வந்து இதில் நம்ம இந்த மாதிரி அகல் வந்து எல்லா ஒரு விளக்கெலாம் வைக்கிற கடையில் இருக்கும். இந்த மாதிரி முகப்பு இல்லாமல் ஒரு பிளெயினாக இருக்கிற அகல் வாங்கிக்கணும். இந்த அகலில் நம்ம மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, மஞ்சளை வந்து குழச்சி இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இந்த மாதிரி நான் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி மஞ்சள் வைத்ததுக்கப்புறம் குங்குமம் வைத்து இதை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெண்டு அகல் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு இதுலேயும் வந்து மஞ்சள் தடவிக்கணும். இந்த மஞ்சள் தடவின அகல்ல அச்சதை பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மஞ்சள் குழச்சி இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறமேல் இதில் லைட்டாக கொஞ்சமாக ஒரு இந்த அளவு போட்டால் போதும். இதில் வந்து இந்த அரிசியை வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அகல்ல நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு அகலில் வந்து அச்சதை வச்சுக்கணும், ஒரு அகல் வந்து எம்டியாக வச்சுட்டு இதில் தான் தீபம் ஏற்றணும். இப்போ இந்த ஒரு அகல் இருக்கு இல்லைங்களா, இதில் தான் நம்ம என்ன செய்யணும்னா கல் உப்பை நிரப்பணும். இந்த உப்பு நிரம்பும் போது கீழே எதுவும் சிந்தாமல் செய்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இந்த இதை எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபில் பண்ணி இந்த கல் உப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த அகல் ரெடி பண்ணிவிட்டு இந்த அகல் ரெடி பண்ணிவிட்டு எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா, பூஜை ரூமில் நம்ம எப்பொழுதும் ஏற்றுகிற விளக்குக்கு முன்னாடி
அந்த விளக்குக்கு ஏற்றுனதுக்கு அப்புறம் ஒரு தாம்பாளம் பித்தளை அல்லது செம்பில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கணும். இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். இது நான் எங்கள் வீட்டில் இருக்கிற சைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு இதை விட பெருசாக இருக்கிற நம்ம தாம்பாளத்தை எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் இந்த கல் உப்பு அகலை இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பூ வந்து பூ எடுத்து இதில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி அலங்காரம் செஞ்சுக்கணும். பூ வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அகல் எடுத்து அதில் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அச்சதை உள்ள அகலை எடுத்து இது மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அகலை எடுத்து வைக்கணும். இதுக்கும் மேலே திரி வந்து இந்த காட்டன் திரி பஞ்சு திரி இருக்கு இல்லைங்களா, இது தான் வைக்கணும். இந்த திரியும் வந்து இந்த மாதிரி ரெண்டு வந்து எப்பொழுதுமே வீட்டில் விளக்கு ஏற்றும் போது இந்த மாதிரி ரெண்டு திரி தான் ஏற்றணும். இந்த மாதிரி ரெண்டு திரி வச்சு தான் இதில் வச்சு அதுக்கப்புறம் நெய் வந்து உங்களுக்கு எப்போதும் நீங்கள் எந்த தீபத்தில் வந்து ஏற்றுவீங்களோ அதே மாதிரி நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம்னு சொல்லி எது வேணாலும் ஏற்றலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை விடுறேன். இப்போ இதை பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த மெத்தட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த தீபத்தை எதை வச்சு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆர்டினரியாக தீப்பெட்டியால் ஏற்றக்கூடாது. ஏற்கனவே எரிஞ்சு நம்ம வீட்டில் எரிஞ்சிட்ருக்கிற அந்த தீபத்தில் பத்தியால் எடுத்து இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த மாதிரி பத்தி ஏற்றி அதன் மூலம்தான் இதை இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த மாதிரி ஏற்றினதுக்கப்புறம் நம்ம தெய்வீக பாடல்கள் எது வேணாலும் நம்ம பூஜை அறையில் ஒலிக்க வச்சுட்டு இதுக்கு நல்ல ஒரு அமைதியான வேண்டுதல்களை நிறைவேற்றுற மாதிரி என்ன உங்களுக்கு இஷ்ட ஒரு தெய்வமோ அதை நினச்சி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே வந்து வணங்கணும். இதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்லி அதில் வணங்கி, எப்பொழுது நம்ம வணங்குறதுக்காக என்ன பிரசாதம் வச்சு வந்து அதை நம்ம நிவேத்தியம் பண்ணுவோமோ அது மாதிரி செஞ்சுட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது காலையில் விடியற் கால நேரம் 4-6 ஏற்றினாக்க ஏற்றலாம். அப்படி இல்லைனாக்க மாலை நேரத்தில் உங்களுக்கு 6-7 அந்த டயத்தில் ஏற்றினா நிச்சயமாக அதனுடைய பலனை நமக்கு
கண்டிப்பாக அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த உப்பை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உப்பு வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எப்போல்லாம் வந்து பூஜை அறையை வந்து சுத்தம் பண்ணி அந்த எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த தீபத்தை ஏற்றுறீங்களோ அப்போல்லாம் அந்த உப்பை வந்து நீங்கள் மாற்றி இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் செய்யலாம். மூணு நாளைக்கு ஒரு தடவை வேணாலும் செய்யலாம், வாரத்துக்கு ஒரு தடவை வேணாலும் செய்யலாம். அந்த உப்பை வந்து தண்ணி வந்து ஓடுற இடத்துல கொட்டினா ரொம்ப நல்லது, அல்லது கால் படாத இடத்துல வந்து கொட்டிட்டு நம்ம மீண்டும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இதை வெள்ளிக்கிழமை செய்யும்பொழுது, வெள்ளிக்கிழமைங்கிறது வெள்ளி சாதாரணமாகவே கல் உப்பு வாங்கணும்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் தங்கணும் அப்படின்னாலே கல் உப்பு வெள்ளிக்கிழமை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கல் உப்பில் அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது இன்னமும் நம்ம வீடு வந்து அதிகமான மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யும்பொழுது இதை வந்து இதுக்கு எதுவே கிடையாது, கால எல்லைங்கிறதுலாம் கிடையாது. நம்ம அடுத்தடுத்து வந்து செய்ய செய்ய நம்ம வீடு நல்லா இருக்கும், நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறும். அப்படி வந்து ஒரு உடனே நிறைவேறிச்சுன்னா நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் கிடையாது. எப்பொழுதுமே வீடு சுவிட்சமாக இருக்கணும்னா இந்த தீபத்தை ஏற்றி பயனடைவோம். நன்றி.